நம்ம ஜெயம் ரவிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றது தெரில. ஏகப்பட்ட க்ரைம் த்ரில்லர் படங்களாக அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறமும் வந்து தனி ஒருவன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பண்ண போகிறாரு. இதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னாக்கா அது அவருக்கு எவ்வளோ நல்லதோ நமக்கும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள், நாட்டி, வணக்கம். நான் ஆர்ஜி ரஞ்சித். சைரன் இந்த படம் பார்த்துட்டு எப்படிப்பட்ட ஃபீலிங்லாம் கொடுத்தது அப்படிங்கிறத ஆன் த வேல உங்கள்கிட்ட சொல்கிற வீடியோ தான் அது. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னாக்கா, ஜெயம் ரவி அவர்கள் திலகன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக அவர் வந்து செய்யாத ஒரு கொலைக்காக ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறாரு. அந்த ஆயுள் தண்டனை அனுபவம் ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு பரோல் வெல்ல வரார். அப்பா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரோல்ல வெல்ல வர 14 நாட்களுக்குள்ள அவருடைய பிரச்சனைக்கு யார் யாரெல்லாம் காரணமோ அவங்க எல்லாருமே வந்து போட்டு தள்ளுறாரு. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி இதுதான் அந்த படத்துடைய கதை. இந்த படத்துல வந்து ஜெயம் ரவியுடைய வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்கள், அனுபமா அவர்கள், அப்புறம் சமுத்திரகனி, யோகி பாபு இவங்களுமே நடிச்சிருக்கிறாங்க. ஜெயம் ரவி அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு ரோல், ஒரு வயசான ஒரு ஆளா, அதுக்கப்புறமா வந்து யங்கான ஒரு ஆளா, அவர் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல எந்தவித பஞ்சாயத்துகளும் இல்லாம சூப்பரா வந்து அவருடைய ரோலை வந்து பண்ணியிருக்கிறாரு. பட் அவர் கூட சேர்ந்து கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அவங்களுடைய ரோலை ஒழுங்காக பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நந்தினின்ற கேரக்டரில் வராங்க. பட் அவங்க ஒரு போலீஸ்ன்றதே நம்பவே முடியல. கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு ரொம்ப ஒரு அக்மார்க்கான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா சிரிப்பு. இந்த படத்தோடைய டைரக்டர் அந்தோனி பாக்யராஜ் அவர்கள் கீர்த்தி சுரேஷை ஒரு சீனில் கூட சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு உரு மூஞ்சி போலீஸாகவே வந்து அவரை காட்டியிருக்கிறாங்க. பட் எந்த இடத்துலையுமே கீர்த்தி சுரேஷ் அவர்களை ஒரு போலீஸ், அவங்க வந்து ஒரு ஒரு டஃப் ரகர்டான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்பவே முடியல. அவங்க ட்ரை பண்ணாங்க, பட் அது ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. யோகி பாபு அவர்கள் ஷேடோ போலீஸா வராரு. ஜெயம் ரவி கூட படம் ஃபுல்லா டிராவல் பண்றாரு. யோகி பாபு அவர்கள் அங்கங்க அவர் வந்து போடக்கூடிய அந்த காமெடிஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாடல்களே இல்ல. ஆஹா, பாடல்களே இல்லப்பா, தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற போது, செகண்ட் ஹாஃப்ல 2 பாடல்கள் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. கிரைம் த்ரில்லருக்கு யார் மியூசிக் பண்ணுவோம் அப்படிங்கறத நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சாம் சிஎஸ் அவர்கள், அவருடைய பிஜிஎம்ஸ் வந்து அருமையா இருக்குங்க. சோ கிரைம் த்ரில்லருக்கு என்ன தேவையோ சாம் சிஎஸ் அவர்கள் அருமையான மியூசிக் கொடுத்திருக்காரு. பட் ஜிவி பிரகாஷ் உடைய பாடல்கள் வந்து பெருசா இந்த படத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஜெயம் ரவி அவருடைய கேரக்டருக்கு நிறைய வந்து மெனகெட்டு இருக்காரு. 14 கழிச்சு ரொம்ப வயசான ஒரு ஆளா அவர் வரக்கூடிய இடங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் அவர் கூடயே டிராவல் பண்ணக்கூடிய மற்ற ஆர்டிஸ்டுக்குமே வந்து அந்த எஃபர்ட்ஸை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா சமுத்திரகனி அவர்களுக்கு ஒரு விக் வச்சா 14 முன்னாடி, அந்த விக கட்டிட்டா 14 அப்புறம், அந்த வில்லன்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் வராங்களே தவிர, ஜெயம் ரவிக்கு பண்ண அந்த ஒரு ஹோம்ஒர்க், அந்த ஒரு எஃபர்ட்டை வந்து இவங்க மற்றவங்களுக்கு எல்லாம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா பட் எஃபெக்டிவா போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா அனுபமா வராங்க, ஒரு டெஃபண்டம் கேரக்டர்ல வந்து கொஞ்ச நேரத்திலயே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அனுபமாவோட பொண்ணுன்னு வரக்கூடிய கேரக்டருமே பாத்தீங்கன்னா லிட்டரலா பாக்குறதுக்கு அனுபமா மாதிரியே இருந்ததுனால ஓரளவுக்கு ஆமாண்டா இவங்களுக்கு இந்த பொண்ணு தான் பொண்ணுன்றது நம்ப முடியுது நம்மளால. எந்த வகையிலுமே அந்த இடத்துல அவங்க போகவே இல்லை. செகண்ட் ஹாஃப் வரக்கூடிய பாடல்கள், அதுக்கப்புறமா கடைசியில் வந்து அவர் சமுத்திரகனியை வந்து கொன்னு ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஆயிடுச்சு. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இந்த விஸ்வாசம் படத்தில் எப்படி அப்பா அப்படின்னு சொல்கிற போது ஆர்ஆர்ஓன்னு ஒரு பிஜிஎம் வரும் தெரியுமா, அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது ரொம்ப ஒரு பேச்சுக்கு வச்சா மாதிரி ஆன ஒரு விஷயமா இது இருந்துச்சு. ஓவராலாக வந்து 2.5 மணி நேரம் படம் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸ்லோவாக தான் போச்சு. இது ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படிங்கிறதுனால நம்ம கெஸ் பண்ணணும் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் பயங்கர லாகிங்காக இருந்துச்சு. இதுதானே, இப்படி தானே, இது எனக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது ஒரு புக்காக படிக்கிற போது இந்த சைரன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் இல்லையா, அந்த சைரன், போலீஸ் சைரன், இது ரெண்டுத்தையும் வந்து கிளப் பண்ணி சைரன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு புக்காக படிக்கிற போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் அதில் ஒரு படமாக பார்க்குறபோது அந்தளவுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான இந்த படம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு 50% இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி இந்த படத்தை நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக எந்த இடத்துலையுமே வந்து நடாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. உட்காந்து பார்க்கலாம், பட் பாடல்கள் மட்டும் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த பாட்டு வந்து ஸ்ரீராம் ஒன்று பாடியே ஆகணும்னு ஒன்று திணிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. பட் ஜெயம் ரவிகளுக்கு ஒரு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே உங்களுடைய ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும் இல்லையா, கோமாளி மாதிரியான ஒரு படம், டிக் 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 மாதிரி, மிருதன் மாதிரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸில் ட்ரை பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஜானர் கொஞ்சம் போனார் அப்படின்னாக்கா பெட்டராக இருக்கும். இந்த க்ரைம் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு மேட்டரை தனியொரு 2 முடிச்சிட்டாரு அப்படின்னாக்கா நாங்களும் அஸ் அ ஃபேனாக சந்தோஷப்படும். சைரன் படத்துக்கு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரெண்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.